செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் அருகே செம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் சரித். இவருக்கும் சுபைதா பேகம் என்பவருக்கும் கடந்த 9 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 7 வயதில் மகன் இருக்கிறார். இந்த நிலையில் தனது மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 6 மாத காலமாக மனைவியை பிரிந்து 7 வயது மகனான முகமது சுகைலுடன் ஷரீத் வசித்து வந்திருக்கிறார். தனது மகனை தன்னுடன் அனுப்புமாறு சுபைதா பேகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது தந்தையோடு இருக்கவே மகன் விருப்பம் தெரிவித்ததால் நீதிமன்றத்தை அணுகி குழந்தையை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி சுபைதா பேகத்தை போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சுபைதா பேகம் உறவினர்கள் உதவியோடு கணவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று கணவரை வீட்டில் இருந்த ஓர் அறையில் வைத்து பூட்டிவிட்டு மகனை வலுக்கட்டாயமாக கட்டி தூக்கி சென்று அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். அங்கு தயார் நிலையில் இருந்த காரில் சொந்த மகனையே கடத்தி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கணவரை வீட்டில் பூட்டிவிட்டு சென்றதால் அவர் வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு பூட்டை உடைத்து வெளியே வந்த ஷரீத் சேலையூர் காவல் நிலையத்தில் தன் மகனை தனது மனைவியிடம் இருந்து மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவல்துறையினரின் அறிவுறுத்தலையும் மீறி கணவரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த மனைவி தனது சொந்த மகனையே கடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.